ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கொடமிளகா சாதம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, இப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொடமிளகா சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு வந்து கூட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடலை வந்து வெளியே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் நான் சரியாக வறுபட்டிருக்காது. ஸோ அதனால் கரெக்டாக வறுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், லைட்டாக வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். ஸோ எதுவுமே கருகிடாம கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடாமல் லைட்டாக வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ லைட்டாக வறுபட்டதும் 1 டீஸ்பூன் போல் வெள்ளை எள் சேர்த்துடலாம். நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்க்கலாம். எள் சேர்த்து வெரைட்டி ரைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ இது எள் லைட்டாக பொரியணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துடலாம். இதை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஆறுனதும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பவுடராக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொடமிளகா சாதம் பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய். நீங்கள் மிளகா வத்தல் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மசாலா வறுத்தோம்ல, அது கூடயே மிளகா வத்தல் சேர்த்து கூட நீங்கள் பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கணும். ஸோ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 கொடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நான் க்ரீன் கலர் கொடமிளகா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எல்லோ, ரெட்டு இந்த மாதிரி நிறைய கலரில் கிடைக்கும். ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கலர் கொடமிளகாவும் சேர்த்தும் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா 1 கலரை கிளறி விட்டுக்கோங்க. இந்த கொடமிளகா லைட்டாக வதங்கட்டும். 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கொடமிளகாய் இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துடலாம். ஸோ இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாதத்தை ஆட் பண்ணிடலாம். சாதத்தை நான் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சு உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ரைஸ் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். ஸோ சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து பொடி பண்ணி போட்டல அந்த மசாலா, அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொடமிளகாய் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ, உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சுவையான கொடமிளகாய் சாதம் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.